தற்போது உள்ள சூழ்நிலைகளை பார்க்கும்போது எதிர்காலத்துக்காக நம்ம எந்த அளவுக்கு திட்டம் போடுறோம், சரியான இடத்துல தான் நம்ம அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா அப்படிங்கிற தெளிவான பிளான்ஸ் எப்போவுமே நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். நம்மளுடைய முதலீடு அப்படிங்கிறத சரியான இடத்துல நம்ம முதலீடு செய்கிறோமா, அதற்கான தேர்வுகள் என்ன அப்படிங்கிறத அது குறித்த ஆலோசனைகளை வழங்குவதற்காக இன்றைக்கி நம்ம ஷோக்கு ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க. முதலாவதாக மிஸ்டர் தாமோதரன் சார், எல்ஐசி சவுத் ஜோனல் மேனேஜர். அண்ட் இரண்டாவதாக மூத்த முதலீட்டு ஆலோசகர் மிஸ்டர் நாகபன் சார். இவங்ககிட்ட நம்மளுடைய டவுட்ஸை கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நாகபன் சார் கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். சார், ஓய்வு கால திட்டமிடுதலுக்கான அவசியம் என்ன, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு 30 அல்லது 40 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து அப்பொழுதும் இந்த தேவை இருந்த போதும் அது ஓரளவு சாத்தியமாக இருந்தது. சுலபமாக அன்றைக்கு இருந்த ஒரு குடும்ப அமைப்பு அப்படி, அன்றைக்கு இருந்த பொருளாதார சூழல் அப்படி. ஆனால் இப்போ அதிவேகமாக மாறி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. உதாரணமாக அன்றைக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்ங்கிறது இருந்தது. ஒருத்தருக்கு கஷ்டம்னா இன்னொருத்தர் உதவி பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்தது, நம்பி இருக்கலாம். இன்றைக்கி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்ங்கிறது மாறி வரக்கூடிய ஒரு சூழலில், சொந்தக்காலில் நம்ம நிற்க வேண்டிய ஒரு சூழலில், வயதானதற்கு பிறகும் நாம் இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்ததாக ஜாப் செக்யூரிட்டி. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பால் ஒரு வேலையில் சேர்ந்தோம்னா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த வேலை உறுதியானது, உத்தரவாதமானதுங்கிறது. இன்று அது மாறி போயிடுச்சு. ஹையர் அண்ட் ஃபயர் பாலிசி வந்தாச்சு. ஸோ என்று வேலை போகணும்னு தெரியாது. அப்போ முறையான ஒரு நிதி திட்டமிடல்ங்கிறதுக்கான வேலை இருக்கும் பொழுதே, நன்றாக சம்பாதித்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கான தேவைங்கிறது வந்தாச்சு. மூன்றாவதாக மாறி வரக்கூடிய வட்டி விகிதம். வட்டி விகிதம் வந்து 14% இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது, குறைந்து இன்றைக்கி 6.5-7% வந்திருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதை நம்பி ஒரு திட்டமிடுவதுங்கிறது சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில், ஒரு உத்தரவாதத்துடன் கூடிய ஒரு திட்டத்தை நம்ம வந்து இப்போவே முதல் திட்டமிட்டுக் கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப குறிப்பாக கடைசியாக ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பணவீக்கம். இதை தாண்டி நம்முடைய வருமானம் இருக்கணுங்கிறதுக்கு நம்ம திட்டமிடுறதுங்கிறது அவசியமாயிடுது. இல்லைன்னா நம்ம முன்னால் போட்ட திட்டமெல்லாம் வந்து கடைசியில் பார்க்கும் பொழுது கொலாப்ஸ் ஆகிடுது. நம்ம போட்ட திட்டம் ஒன்று இருக்குது, அதற்கான வருமானம் வந்த போதும் கூட அது கையில் பத்தாத அளவுக்கு இருக்குது. மிக முக்கியமாக லாங்கிவிட்டி. இன்று வந்து அன்று இருந்தவர்கள் ஒரு 60-65 வயது இருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து 90 வயதுக்கு மேல் இருக்கும், மருத்துவ வசதியின் காரணமாக. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 30 ஆண்டு காலம் நம்ம சம்பாத்தியத்தோடு இருக்கோம், வேலை பார்க்குறோம். அதற்கு பிறகு 30 ஆண்டு காலம் வந்து சம்பாத்தியமே இல்லாமல் செலவு மட்டும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ முறையாக ஒரு ஓய்வு காலத்திற்கு திட்டமிட வேண்டியதற்கான மிக மிக முக்கியமான காரணம் அது. இல்லைன்னா தி சான்சஸ் ஆஃப் அவுட் லிவிங் அவர் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய த்ரெட்டு நம்ம மேலே இருக்கும். சார், இது சார்ந்து நீங்கள் உங்களுடைய எல்ஐசியில் எந்த மாதிரியான ஸ்கீமை வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கீங்க? இப்போ வந்து எல்ஐசியில் வந்து நிறைய ஸ்கீம்கள் இருக்குது. ஸோ நிறைய பிளான்ஸ் இருக்குது. பட் ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டால் 2-3 விதமாக தான் பிரிக்க முடியும். ஒன்று டேம் அசூரன்ஸ், ஒன்லி இன்சூரன்ஸ். அதுக்கடுத்தது சேவிங் மெச்சூரிட்டி, அந்த மாதிரி வாழும்போது என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது தேர்டு விதமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பென்ஷன், ஒரு சர்டைன் ஏஜுக்கு மேலே பென்ஷன் த்ரூ அவுட் த லைஃப் இப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்கோம். இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு 60 வயசு வரலையும் ஒருத்தர் எம்ப்ளாய்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே அவர் எவ்வளோ பென்ஷன் வாங்கணும், அவர் எவ்வளோ நாளைக்கு வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ ஜீவன் சாந்தின்னு ஒரு பிளான், நியூ பிளான் விட்டுருக்கோம். இதில் என்னன்னாக்கா, சார் மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ரிட்டையர் ஆகுறீங்களோ அதிலிருந்து ஒரு 30 வருஷம் நீங்கள் சார் சொன்ன மாதிரி 30 வருஷம் வாழணும்னா இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி எப்படி நீங்கள் உங்களுடைய லைஃப்பை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த பாலிசியில் தீர்வு இருக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸடாக கொடுத்துட்றோம். அப்போ இது வந்து எந்த மாறுதல் வந்தாலும் சரி, இது இன்ஃப்ளேஷனாக இருந்தாலும் சரி, டிஃப்ளேஷன் இருந்தாலும் சரி, இல்லை ருபி டாலர் ரேட் சேஞ்ச் ஆனாலும் சரி, அதெல்லாம் தாண்டி இந்த கண்டினியூஸாக இந்த பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அப்போ வந்து அவங்க வந்து பிளான் பண்ணலாம், எஸ் இன்றைக்கி வந்து நான் எனக்கு வந்து 50,000 ரூபா பென்ஷன் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களால பிளான் பண்ண முடியும். 30 வருஷமுமே அவர் லைஃப் லாங்காக பண்ண முடியும். இதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் இந்த பிளானில். கடந்த காலங்களில் பென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படலை. ஃப்யூச்சரில் பென்ஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த பென்ஷன் வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ வந்து 60 இயர்ஸ் வரலையும் நார்மலாக எம்ப்ளாய்டாக இருந்தாங்கன்னா அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா மெடிக்கிளைம் ஸ்கீம் இருக்கும், எல்லாம் இருக்கும், எம்ப்ளாயர் வச்சுருப்பாங்க, அதனால் அதில் வந்து கவர் ஆகிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம்
இந்த ஃபுட்டு பேசிக் நெசசிட்டிஸ் இந்த எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சிட்டா கூட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நிறையா வந்துடும். அப்போ வந்து இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் தட் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணாமல், இப்போ சார் சொன்ன மாதிரி டிபெண்டன்ஸ்லாம் போயிடுச்சு, இப்போலாம் இப்போல்லாம் கூட்டு குடும்பம்லாம் கிடையாது, ஒன்லி சின்ன குடும்பங்கள், சிறு சிறு குருவி கூட்டம் மாதிரி தான், இப்போது குருவி கூடு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது தன்னால் நிற்கணும் அப்படின்னா, தன் தானோ தன் ஒய்ஃபோ குழந்தையோ நிற்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களே ஒரு பிளான் பண்ணி பென்ஷன் மாதம் மாதம் வரணும் அப்படின்னு வாழ்ந்தால் தான் ஃப்யூச்சரில் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இப்போ தெரியுது. ஆனால் அதுக்கு வழி என்னன்னு தெரியல. அதுக்காக தான் இந்த பாலிசியை கொண்டு வந்திருக்கிறோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்ல வர்றதுன்னா, இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா டே அண்ட் நைட்னு ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி மாதிரி நம்ம மாதிரி ரிட்டையர்மெண்ட்லாம் 60 இயர்ஸ் வரலையும் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. 35-40 வயசுலேயே ரிட்டையர் ஆகிடலாம் அப்படின்னு வராங்க. அப்போது அவங்களுக்கும் இந்த பாலிசி யூஸ் ஆகும். ஸோ நிறைய சம்பாதிக்கும் போது நிறைய சேர்த்து இது பண்ணிட்டாங்கன்னா, ஸோ யூஸ்வலாக 40 வயசுலேருந்தால் கூட பென்ஷன் வாங்க முடியும் இந்த பாலிசியில். சார், இப்போ வந்து எப்போ எப்படி இதற்கான திட்டமிடுதல் அவசியமாகுது, எந்த சமயத்தில் நம்ம கரெக்டாக இதுக்கான திட்டம் போடணும்? ஒருத்தர் வந்து வேலைக்கு சென்று எப்போ முதல் மாத சம்பளம் வாங்குறாங்களோ அப்போவே இந்த திட்டமிடுதல் ஆரம்பிச்சிடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து தாமதமாக ஒரு 35-40 வயதுக்கு பிறகு தான் இதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது இப்போ மாறி வருகிறது. ஏன்னா 40-45 வயதுக்கு மேலே பெரிய அளவில் நம்ம திட்டமிடுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது குறைய, அடுத்து ஒரு 15 ஆண்டுகள் அது 10 ஆண்டுகள் தான் வேலை பார்க்க போகிறோம். ஸோ சின்ன வயதுலேயே நம்ம இதை ஆரம்பிக்கும் பொழுது ரெண்டு அட்வான்டேஜ். ஒன்று வந்து நமக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு சொல்லுவோம். அதனால் சின்ன வயதில் நம்ம செய்யக்கூடிய முதலீட்டுக்கு இப்போ இந்த மாதிரி இவங்க சொல்லக்கூடிய திட்டங்களில் கூட குறைந்த வயதில் முதலீடு செய்யும் பொழுது ரிட்டையர் ஆகும்பொழுது அதிக அளவில் வருமானம் இருக்கும்னு வாய்ப்புகள் அதில் இருக்குது. ஸோ இந்த இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ரெண்டாவது, வி வில் பி அட் அன் அட்வான்டேஜ் தேன் மெனி பீப்புள். அப்போ நம்ம சீக்கிரமாக ரிட்டையர் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. நம்ம வாலண்டியராக வி வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் த ஜாப் அண்ட் டூ வாட் வி லைக், நம்ம விரும்பப்பட்டதை பண்ணணும்னா ஒரு 50 வயதுலேயே கூட நம்மளே வந்து வேலையை விட்டுட்டு வந்துட்டு இந்த வருமானத்தை நம்பி நம்ம இருக்க முடியும். இப்போ ஜீவன் சாந்தி அப்படிங்கிற திட்டத்தில் இருக்கிற வட்டி விகிதத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் வந்து இதில் எந்த மாதிரியான இம்பாக்டை உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதில் இந்த பாலிசியில் நாட்டில் எந்த வட்டி வீதம் வந்தாலும் இது இந்த வட்டி வீதத்தை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, இப்போ 7%ல் ஒருத்தர் ஃபிக்ஸ் ஆகிட்டார்னாக்க, நாங்கள் எடுக்கும்போதே 30 வயசுலேருந்து பாலிசி எடுக்கலாம், அவர் வந்து எனக்கு இந்த பர்சன்டேஜில் வேணும் அப்படின்னு பார்த்தா அந்த டிஃபர்மெண்ட் பீரியடில் எடுத்துட்டாருன்னா அந்த வட்டி வீதம் கடைசி வரலையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஓய்வூதியத்தை தள்ளி வாங்கிக்கிறோன்னு ஒன்று இருக்குது, டிஃபர்மெண்ட் பீரியட்னு சொல்லுவோம். அதை ஒரு 20 வருஷம் தள்ளி வாங்கிக்கிறேன், நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 20 வருஷம் கழித்து தள்ளி வாங்கிக்கிறேன் அப்படின்னா, எல்ஐசியிலேருந்து நாங்கள் அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸில் 21.4% கொடுக்க போகிறோம். இன்னும் கிளியராக சொல்லணுன்னா, இப்போ 1 கோடி ரூபா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணார்னா, 20 வருஷம் கழித்து நான் பென்ஷன் வாங்கிக்கிறேன் அப்படின்னா, 2,140,000 ரூபா வருஷா வருஷம் பென்ஷனாக கொடுக்க போகிறோம் அவர் லைஃப் லாங்காக. அதனால் அவங்களுக்கு ஃப்ளோ, இப்போ சார் சொன்ன மாதிரி மணி எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறது கிளியராக தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க லைஃப்பை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் இந்த பாலிசியில் என்னென்னா, ஜாயிண்ட் லைஃப்னு இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் 3 ஜெனரேஷன் பாலிசின்னு சொல்லுவோம். இந்த ஜீவன் சாந்தி பிளானை 3 ஜெனரேஷன் பாலிசின்னு சொல்லுவோம். இப்போ அப்பா பையன் ரெண்டு பேரும் ஜாயிண்ட் லைஃப்பில் பாலிசி எடுக்கலாங்க. அப்படி எடுத்தார்னா அப்பா உயிரோடு இருக்கிற வரலையும் பென்ஷன் வாங்கிட்டே இருப்பார், அதே பென்ஷன் பையனும் அவர் உயிரோடு இருக்கிற வரலையும் வாங்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் 3rd ஜெனரேஷன் அவங்க யாரை நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க நாமினி ஹி வில் கெட் லம்சம், இல்லைன்னா இந்த ஸ்பிளிட்டப் பண்ணி பென்ஷன் மாதிரி அவங்களும் வாங்கிக்கலாம் அந்த பணத்தை. அப்போ இது வந்து 3 ஜெனரேஷனுக்கு யூஸ் பண்ணுற பாலிசி. அப்போ இப்போ இருக்கவங்க மக்கள், நான் என்னுடைய சந்ததியினர் நல்லா இருக்கணும் அப்படின்னா இது எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கணும், அவங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ் வேணும். ஸோ எந்த மாதிரியான தேர்வுகள் அவங்க வந்து செலக்ட் பண்ணால் அது சரியாக இருக்கும்? இல்லை, இப்போ எனக்கு தெரிந்த வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய இன்று இருக்கக்கூடிய பல ஸ்கீம்ஸை பார்க்கும்பொழுது ஒரு நடுத்தட்டு மக்களுக்கு, அதிக ரிஸ்க் அப்பிடைட் இல்லாதவங்களுக்கு வந்து பங்குச்சந்தையோ ஒரு பரஸ்பர நிதி திட்டங்களோ வந்து சரியாக வராது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு தனியான மைண்ட் செட் வேணும், ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கணும், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாத ஒரு சூழலில் இந்த மாதிரி திட்டங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்குது. எதிர்காலத்தில் ஒரு பாதுகாப்பு நமக்கு வந்து ஒரு உத்தரவாதமான, ஏன்னா மிக குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதிரி திட்டங்கள், குறிப்பாக இந்த திட்டம் வந்து மத்திய அரசினுடைய கேரண்டியோடு வரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது.
ஸோ எதிர்காலத்தில் என்னதான் வேறு மாதிரி சூழல்கள் மாறும்பொழுது ஏற்ற இறக்கங்கள் மற்ற விஷயங்கள் இருந்தாலும் இது வந்து அரசனுடைய உத்தரவாதத்தோடு ஒரு வரக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால இப்போ இந்த திட்டம் எந்த அளவுக்கு உத்தரவாதத்தோடு அவங்க ஏற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக ஒவ்வொரு முதலீட்டாளருடைய ஒரு அசட் அலோகேஷன் சொல்லுவோம். ஒருத்தர் ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா அதை பிரித்து முதலீடு செய்ய வேண்டும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி முதலீடு செய்யும் பொழுது அதில் ஒரு முக்கியமான அங்கம்ங்கிறது இந்த ஓய்வு காலத்துக்கு திட்டமிடுவது, அதற்கு வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடு செய்கிறதுங்கிறது. அந்த ஆங்கிளில் பார்க்கும்பொழுது நிச்சயமாக இந்த மாதிரி திட்டங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது. சப்ஸ்டான்ஷியல் பார்ட் வந்து இதில் வந்து முதலீடு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு எதிர்காலத்தை முன்கூட்டியே கணக்கிட்டு முதலீடு செய்து இப்போ நிம்மதியாக தன்னோட இறுதி காலத்தை கழித்து கொண்டிருக்கும் காப்பீட்டுத்தரின் பேட்டியை இப்போ பார்க்கலாம். நான் வந்து ஒரு ரிட்டையர்டு பென்ஷனர்ஸ். நான் ஆக்சுவலாக நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் அந்த எல்ஐசி பென்ஷனில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். நான் பட் அப்போ கூட அதோட பெரிய வேல்யூ எனக்கு தெரியல. பென்ஷன் வரும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். பட் இப்போ வந்து அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து இன்னும் கூட அதிகமாக அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். நான் பண்ணால் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அது எங்கள் மாதிரி ரிட்டையர்டு பீப்புளுக்கெலாம் வந்து பென்ஷன் வந்து தான் ஒரு பெரிய இது, வரப்பிரசாதம் மாதிரி அது. ஏன்னா இல்லைன்னா ரொம்ப சர்வைவலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எதனால் டெபாசிட்ஸ் போட்டோன்னா கூட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. பட் பென்ஷன்றது ஒரு கான்ஸ்டன்ட் அமௌண்ட்டு, தட் வில் நாட் சேஞ்ச். ஸோ அதனால் அது பென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இது எல்ஐசியில் வந்து இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து இந்த மாதிரி ரொம்ப எர்லியராகவே பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். என்ன மாதிரி லேட்டாக இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஆரம்பிக்கிட்ட கேரியர்லேயே இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்ம ரிட்டையர்ட் ஆனப்பறம் வி லவ் மச் மோர் பெனிஃபிட்ஸ், ரொம்ப கம்ஃபர்டபுள் லைஃப் நம்ம லீட் பண்ணலாம். தொடர்ந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத புரிந்து கொண்ட ஒருவருடைய பேட்டியை இப்போ பார்க்கலாம். நான் வந்து ரிட்டையர்ட் ஆகி 3 வருஷம் ஆகுது. இந்த பென்ஷன் ஸ்கீம் பற்றி எனக்கு அப்போ யாருமே ஃபீல் பண்ணல, எனக்கும் தெரியல. ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து எக்கச்சக்கமாக ஏறி போச்சு. எனக்கு வர பென்ஷன் ரேட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே எங்கேயோ போயின்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணிருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போது மெடிசன் எடுத்துட்டிங்கன்னா எங்கேயோ போயின்னு இருக்கு. மெடிசனுக்கு பெட்ரோல் வில ஏறி போச்சு. இப்போ அப்ராபலாக போயிருக்குது. எனக்கு வந்துட்டு இது எடுக்காதனால ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்டாப்பா எடுக்கலைன்னு அப்போ யாருமே எனக்கு ஃபீட் பண்ணுறது பென்ஷன் ஸ்கீம் ஒன்று இருக்குன்றதே யாருமே சொல்லலை. நானும் தெரிஞ்சுக்கல, ரொம்ப வருத்தப்படுறேன். இப்போது இடைவேளைக்கு அப்புறமா நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். ஏ உங்கள் பாதுகாப்பும் வளமும் எங்கள் பொறுப்பு. வெல்கம் டு த ஷோ. இது எல்ஐசி வழங்கும் ஓய்வு காலம் நம் கையில் நிம்மதிக்கு உத்தரவாதம். முதலீட்டாளர்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் லைக் அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து இது ஈஸியாக அவங்களால ரீச் பண்ண முடியுமா? லைக் அவங்க எந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும், அவங்களுடைய ரிஸ்கெல்லாம் எந்த மாதிரி இருக்கும், இல்லை ஈஸியாக அவங்க கிளைம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஜீவன் சாந்தி பிளானில் நான் சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தர் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து என்னென்னா சிலர் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறாங்களோ அதுபடி ரேட் போகும். இப்போ ஒருத்தர் லைஃப் மட்டும், என் லைஃபுக்கு மட்டும் பென்ஷன் வேணும் அப்படின்னா அவர் லைஃப் பொறுப்புகளையும் பென்ஷன் வரும். அதுக்கப்புறம் லம்சம் அவர் யார் நாமினேட் பண்ணுறாரோ அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, லைஃப் மட்டும் வேணும், அப்புறம் என் லைஃபுக்கு அப்புறம் என் ஒய்ஃபுக்கும் 100% வேணும், அவங்க லைஃப் இருக்கிற வரலையும், அப்புறம் நாமினிக்கு போகணும், அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலினா நான் இருக்க வரலையும் 100%, என் நான் இருந்தால் ஒன்றா என் மிஸ்ஸஸுக்கு 50% பென்ஷன் போதும், அப்புறம் பென்ஷன், இதுக்கு ஒரு ரேட். இந்த மாதிரி ஒரு 10 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் பார்ட்டி எது ஆப்ஷன் வேணும் அப்படிங்கிறத அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறும், அன்யூட்டி ரேட் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான ஒழிய அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது திரும்ப நாமினி வாங்கிறதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா ஒன்ஸ் டெத் ஆனோன்னா டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த மாதிரி இறந்துட்டாருன்னா அவங்க நாமினி யாரோ அவங்கள நெஃப்டில் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஏன்னா மெச்சூரிட்டி கிளைமில் நாங்கள் போன வருஷம் மட்டுமே 111,000 கோடிகளை செட்டில் பண்ணிடுவோம். இது வந்து 2.26 கோடி மக்களுக்கு. ஸோ அதனால் இதில் எல்ஐசியிலேருந்து செட்டில்மெண்ட் வாங்குறது பெரிய கஷ்டமே இல்லை, ஈஸியாக நடக்கும்.
சார் சொன்ன மாதிரி இந்த பேமெண்ட் எல்லாமே கேரண்டீடு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எந்த ஆக்ட்னா எல்ஐசி ஆக்ட் 1956, அதில் செக்ஷன் 37. இந்த செக்ஷன் 37 எல்ஐசி ஆக்டில் ஹோல் அமௌண்ட், நாங்கள் என்ன நாங்கள் பேசிக் சம் அஷ்யூர்டு, போனஸ், கேரண்டீட் அடிஷன், அந்த அன்யூட்டி, எவ்ரி திங் இஸ் கேரண்டீடு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ நீங்கள் பேங்க்னு எடுத்தீங்கன்னா பேங்க்கில் 100,000 வரலையும் தான் கேரண்டீடு, ஆனால் இங்கே வந்து ஃபுல் அமௌண்ட்டு கேரண்டி. ஓகே சார், எந்த ஏஜ் பீப்புளுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள்? இந்த ஸ்கீம் வந்து 30 மேலே எல்லோரும் எடுக்கலாம். அடுத்தது 79 வரலையும் ஜாயிண்ட் லைஃப்பில் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா 85 வரலையும் சிங்கிள் லைஃப்லையும் எடுக்கலாம். அதனால் அப் டு 100 வரலையும் இவங்க வாங்கிக்கிட்டே இருக்கலாம் பென்ஷனை, அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே, மினிமம் பென்ஷன் அமௌண்ட்டு லோ, அது மட்டும் இல்லாமல் இதோட மற்ற ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் என்ன? இதில் வந்து மினிமம் பென்ஷன் வந்து 1,000 ருபீஸுங்க. இது வந்து மந்த்லி 1,000, குவார்டர்லினா 3,000, ஹாஃப் இயர்லினா 6,000, இயர்லினா 12,000. ஓகே, அது மாதிரி இருக்குது. இதில் சிறப்பு அம்சம்னு நான் பார்க்குறது என்னென்னா, இந்த ஹேண்டிகேப்டு சில்ட்ரன் அவங்க இருந்தாங்கன்னா அந்த ஹேண்டிகேப்டு சில்ட்ரனுக்கும் உதவணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கோம். இந்த மினிமம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 150,000 வச்சுருக்கோம், அப்போ தான் ஒரு 1,000 பென்ஷன் வரும் அப்படின்னு. பட் ஆனால் அந்த ஹேண்டிகேப்டு சில்ட்ரன் இருந்தால் அவங்க பேரில் எடுத்தாங்கன்னா ஈவன் 50,000 கூட நாங்கள் எடுத்துக்கிறோம். அந்த 50,000 உண்டான பென்ஷன் அந்த ரேட்டில் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஹேண்டிகேப்டு சில்ட்ரன், ஏன்னா அவங்கள மெயின்டைன் பண்ணுறது, இல்லை அவங்கள ஹோமில் வச்சு பார்க்குறது, இதெல்லாம் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதை அவங்களாம் எடுத்து. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ஸ்கீமில் வந்து இந்த மாதிரி திட்டங்களில், குறிப்பாக இந்த பென்ஷன் ஸ்கீமில், இந்த போஸ்ட்போனிங் த டேக்ஸ் லைபிலிட்டின்னு சொல்லுவோம், ஒரு முதலீட்டு ஆலோசகருங்கிற பார்வையில் நான் பார்க்கும்போது, ஒருத்தர் ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்றைக்கி வந்து வேறு ஏதோ ஒரு முதலீட்டில் போடுறாரு, அதில் ஒரு 7.5 லட்சம் ரூபா வருமானம் வருதுன்னா அதற்கு அவர் 30%, 20% அவர் என்ன டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி வருமான வரி கட்ட வேண்டி வரும். அவர் இன்றைக்கி வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காருன்னா அதற்கு மேலே இந்த வருமானம் வரும்பொழுது வரி சுமை அதிகமாக இருக்கும். அதே அவர் வந்து ஒரு 55 அல்லது 60 வயதுக்கு மேலே ஓய்வு பெற்ற பிறகு இந்த பென்ஷன் வர்ற மாதிரி திட்டமிடும் பொழுது, இந்த முதலீடு செய்த முதலீட்டின் மீதான வருமானம்ங்கிறது 60 வயதுக்கு மேலே தான் வரப்போகுது. அப்போ அதனுடைய அந்த வருமான வரி தாக்கம்ங்கிறது நிச்சயமாக மிக குறைவாக இருக்கும். அந்த விதத்தில் ஒரு டேக்ஸ் பிளானிங் அப்படிங்கிற ஆங்கிள்லையும் இதை வந்து ஒரு முதலீட்டாளர் வந்து பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இதில் இருக்குது. ஓகே சார், இன்ஃப்ளேஷன்ஸ் மாதிரி இருக்கிற ரிஸ்க்லேருந்தெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை எப்படி பாதுகாக்கலாம்? நான் முன்னில் சொன்ன மாதிரி ஒரு முதலீட்டாளர் வந்து முதலீடு செய்வதற்கு முன்னால் ரிஸ்க் ப்ரொஃபைலிங்னு சொல்லுவோம், அவரால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், ரிஸ்க் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ரிஸ்க் எடுக்க முடிந்தவர்கள் மட்டும்தான் வந்து நான் சொன்ன அந்த மாதிரி திட்டங்களுக்கு, அதாவது மியூச்சுவல் ஃபண்டுக்கோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கோ போகணும். அது முடியாதவர்கள் இந்த மாதிரி திட்டங்களில் வரும்பொழுது, இதில் வேறு மாதிரி ரிஸ்க் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படின்னு இருக்குது ஃபிக்ஸட் ரேட் இது போகும்பொழுது. உதாரணமாக பிபிஎஃப் வந்து ஒரு ஆல்டர்னேட் ப்ராடக்டாக சொல்லலாம், பட் ஃபுல்லாக சொல்ல முடியாது. என்னென்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேயும் வந்து வட்டி விகிதம் மாறக்கூடியது, உத்தரவாதமான வட்டி விகிதம், அதாவது வட்டி கிடைக்கும்ங்கிறது தான் உத்தரவாதம் தவிர இன்னும் சதவீதம் கொடுப்போம் அப்படிங்கிறது உத்தரவாதம் கிடையாது, அதுவும் நாட் கேரண்டீடு பை கவர்மெண்ட்டை. வேறஸ் இப்போ இந்த திட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து அரசாங்கம் வந்து கேரண்டி கொடுக்கக்கூடியது மட்டுமல்ல, இந்த சதவீதம் வட்டி கொடுக்க போகிறோங்கிறது அவங்க ஏற்கனவே சொல்லிடுறாங்க. ஓவர் லாங்கர் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம் பணவீக்கம்ங்கிறது வந்து குறைந்து வளரக்கூடிய நாடுகளில் ஆரம்ப காலகட்டத்தில் அதிகரிக்கிறது, அதற்கு பிறகு குறைய செய்யும். இப்போ அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ சராசரியாக கடந்த சில ஆண்டுகளாக பார்க்கும் பொழுது 5% தான் வந்து அந்த பணவீக்கம் குறியீடுங்கிறது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது இன்னும் மேலும் மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒன்று சொல்லுவோம். ஒரு முதலீட்டாளருக்கு தான் முதலீடு செய்யக்கூடிய பணத்தில் ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய வருமானம் 8% இருக்கும் பொழுது, அதில் பணவீக்கம் 5%, அதை கழிச்சிட்டு பார்க்கும்பொழுது 3% ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இதே வந்து பணவீக்கம் 10% இருந்ததுன்னா வந்து ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நெகட்டிவ். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது கால ஓட்டத்தில் வந்து பணவீக்கம்ங்கிறது குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. அதற்கேற்ப வட்டி விகிதமும் குறையும் பொதுவாக, ஆனால் இங்கு வரக்கூடிய வருமானம்ங்கிறது குறையாது அப்படிங்கிறது, இது உத்தரவாதத்துடன் கூடிய வருமானம்ங்கிறது இதில் ஒரு முக்கியமான சலுகையாக நான் பார்க்குறேன். இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய காலகட்டத்தில் சரண்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இந்த பாலிசியில் ஸ்பெஷலாக அன்யூட்டி பாலிசியில் என்றைக்குமே நான் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காது. பட் ஆனால் ஸ்பெஷலாக இந்த ஜீவன் சாந்தி பிளானில் லோன் வேணால் லோன் எடுத்துக்கலாம் 1 வருஷத்துக்கு அப்புறம், சரண்டர் வேணால் சரண்டர் பண்ணிக்கலாம், அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இதில் இருக்குது. இது எதுக்கு கொடுக்குறேன்னா, சில சமயத்தில் மக்களுக்கு வந்து லிக்விடிட்டி வேணும் சில அர்ஜென்ட் மேட்டருக்காக அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்பெஷல் ஆப்ஷன், அதனால் நிச்சயமாக இந்த இதில் இந்த ரெண்டு ஆப்ஷனும்
லிக்விடிட்டியை கொடுக்கறதுனால மக்கள் ரொம்ப விரும்புவாங்க. இது இப்போ ஐஎல்எஃப்எஸ் மற்றும் ஐடிபிஎல் அப்படின்றதுலாம் அதிகமாக முதலீடு பண்ணிட்டு வரதா பேசப்படுது இல்லையா, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சி, பொதுவாக சமீப காலமாக வாட்ஸ்அப்பில் வந்து சுலபமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மெசேஜ் அடிக்கடி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஒரு கன்சர்ன் வந்து முதலீட்டாளர்கள் மத்தியில் என்ன இருக்குதுன்னா, இந்த மாதிரி எல்ஐசி மாதிரி காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஐஎல்எஃப்எஸ் அல்லது ஐடிபிஐ மாதிரி நிறுவனங்களில் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களில் முதலீடு செய்யும் பொழுது என்னுடைய முதலீடு என்னவாக இருக்கும், அதனுடைய பாதுகாப்பு என்ன, எல்ஐசியில் நான் முதலீடு செய்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அது நியாயமான கேள்வி தான். பட் ஆனால் கொஞ்சம் நம்ம மைண்ட் அப்ளை பண்ணி அதை கரெக்டாக யோசித்து பார்த்தோம்னா, எல்ஐசிகிட்ட இருக்கக்கூடிய முதலீடுகள்ங்கிறது பல லட்சம் கோடிகள் இன்றைக்கி. ஓகே, மிகப்பெரிய ஒரு முதலீட்டாளர் இந்தியாவில் இன்றைக்கி எல்ஐசி. 1990களில் யூடிஐ எப்படி இருந்ததோ அதை விட பல மடங்கு இன்றைக்கி வந்து எல்ஐசி இருக்குது. அதில் ஒரு சிறு பகுதி தான் இதில் வந்து முதலீடு செய்யப்படுகிறது. அது ஐடிபிஐ இருக்கட்டும், ஐஎல்எஃப்எஸ்ஆ இருக்கட்டும், அதில் செய்யக்கூடிய முதலீடுகள்ங்கிறது வந்து வெறும் ஒரு 0.5%, 1% இந்த மாதிரி மிக மிக குறைவான அளவு, அது கூட இருக்காது, அந்த அளவு தான் முதலீடு செய்யப்படுகிறது. இரண்டாவது, அந்த முதலீடுமே நீண்ட கால அடிப்படையில் நிச்சயமாக என்றுமே வந்து வீணானதில்லை. இதற்கு கடந்த காலத்தில் பார்த்தபொழுது இந்த மாதிரி செய்த முதலீடுகள், பல முதலீடுகள் முதலீடு செய்யப்பட்ட அன்று அது ஒரு தவறான முதலீடாக குற்றம் சாட்டப்பட்ட போதிலும், அதற்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து பார்க்கும்பொழுது அந்த முதலீடுகளால் வந்து மிகப்பெரிய பலனை வந்து பெற்றிருக்கிறார்கள் அந்த முதலீட்டின் மூலமாக. அதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். மூன்றாவது, எல்லாமே கேரண்டீட் ப்ராடக்டாக இந்த மாதிரி ப்ராடக்டை கொடுக்கும் பொழுது, ஒரு அரசு கொடுக்கும் பொழுது, அரசு வந்து சில விஷயங்களை செய்யும் பொழுது அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்ங்கிறது அங்கே இருக்கிறதுங்கிறத மறுப்பதற்கு இல்லை. ஆக ஆனால் அதற்காக இதை நியாயப்படுத்தலை. அதையும் தாண்டி பார்க்கும் பொழுது கூட இதனால் வந்து உடனடியாகவோ நீண்ட கால அடிப்படையில் வந்து ஒரு முதலீட்டாளர்களுடைய பணத்திற்கு பாதுகாப்பு குறைவாகவோ அல்லது பெரிதாகவோ இருப்பதாக நான் நினைக்கவில்லை. சார், முதலீட்டாளர்கள் இப்போ நம்பி அதில் முதலீடு பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் அதில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்? இல்லை, அதாவது ஒரு ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்வதுங்கிறது வந்து அந்த நிறுவன பங்குகளில் முதலீடு செய்வதுங்கிறது அவங்களுடைய உரிமை. அதுக்குள்ளே எவாலுவேஷன் பண்ணி அந்த ப்ராசஸ் டியூ டெலிஜென்ஸ்லாம் பண்ணி தான் அதில் முதலீடு செய்திருப்பார்கள். இந்த மாதிரி முதலீடு செய்யும் பொழுது, ஒரு 100 முதலீடு செய்யும் பொழுது அதில் ஓரிரு முதலீடுகள் தவறாக போவதுங்கிறது வாடிக்கை. சொல்லப்போனால் உலகத்தில் வந்து சர்வதேச அளவில் மிகப்பெரிய வெற்றிகரமான முதலீட்டாளர் கூட 40-45% தான் அவங்களுடைய ட்ரேட்ஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்ஸாக இருக்கும். அதில் தான் அவங்க வந்து ஒட்டுமொத்த பணத்தையும் பண்ணுறாங்க. இது இன்னொரு ஆங்கிளில் பாருங்கள். இன்றைக்கி தேதிக்கு காப்பீட்டு நிறுவனங்கள் பங்குச்சந்தையில் இந்த மாதிரி நிறுவனங்களை முதலீடு செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதில் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறது. இந்த ஆதாயத்தை வைத்து தான் நிறுவனத்தை நடத்துவதற்கு ஒரு பெரிய வலுவான நிலையில் வந்து இன்றைக்கி வந்து இந்த காப்பீட்டு நிறுவனங்கள், பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்கள் உருவாகி இருக்கிறது. ஆக இந்த முதலீடுகளை தவிருங்க அப்படிங்கிறது ஒரு குறுகிய கால நோக்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேமே தவிர, நீண்ட கால அடிப்படையில் இதில் வந்து ஒரு பெரிய அஃப்கோர்ஸ் அதற்காக வந்து தவறான நிறுவனங்களை தொடர்ந்து வந்து அரசு வந்து இவர்கள் மேலே கட்டக்கூடாது. பட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எனக்கு இதில் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்க மாதிரியாகவும், முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயப்பட வேண்டிய தேவை இருப்பதாகவும் நான் கருதவில்லை. இதே ஐஎல்எஃப்எஸ்ஸில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறத பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 2000 கோடி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2000 கோடிங்கிறது எல்ஐசியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு நாளையோட கலெக்ஷன் எனக்கு. அப்படி பார்க்கும்போது அப்போ சார் சொன்ன மாதிரி இந்த ரிஸ்க் எவ்வளோ தூரம் எடுக்கணுமோ அதை எடுக்கலாம். இன்னொரு விதமாக நம்ம பார்க்கும்போது இந்த ஐஎல்எஃப்எஸ்ஸில் வெதர் எல்ஐசி ப்ரொமோட்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசி இஸ் நாட் எ ப்ரொமோட்டர். இது எப்படி வந்து இது எல்ஐசிக்கு அப்படின்னா, யூடிஐ வச்சுருந்தாங்க ப்ரொமோட்டர். அவங்க யூடிஐயில் ப்ராப்ளம் வந்தபோது அதில் நாங்கள் யூடிஐயில் ஷேர் வச்சுருந்தோம். அப்போது வந்து அசட் அலோகேஷன் பண்ணும்போது எங்களுக்கு இந்த ஷேர்ஸை அலாட் பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் அதில் கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி 2010 மேலே நாங்கள் இந்த ஐஎல்எஃப்எஸ்ஸில் இன்க்ரீஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. அதனால் இது வந்து எங்களுக்கு வந்து பெரிய சின்ன அமௌண்ட்டு தான். அதனால் சார் சொன்ன மாதிரி ரிஸ்கில் வந்து இதில் ஒரு பெரிய ரிஸ்க் கிடையாது. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு வி ஆர் ஹேவிங் எ குட் ஒப்பீனியன். இப்போ பேப்பர்லாம் வந்துட்டு ஐஎல்எஃப்எஸ்ஸில் நல்ல அசட் இருக்குது எல்லாருமே. அதனால் எங்களுக்கு வருங்கிறதுல வருங்கிறதுல ப்ராப்ளம் இல்லை. அடுத்து ஐடிபிஐ பேங்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் நிறைய பேப்பரில் எழுதுகிறாங்க 13,000 கோடிகள் அப்படின் எழுதுகிறாங்க. இந்த 13,000 கோடிகளில் ஒரு எங்களுடைய கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாரத்து கலெக்ஷன் தான். இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஐடிபிஐயில் எவ்வளோ ஆக போகுது அப்படின்னா, இட் இஸ் 0.5% ஆஃப் தி மை டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்.
ஸோ எப்பயுமே இந்த ரிஸ்கில் கொஞ்சம் இல்லாமல் இருக்கவே இருக்காது, சார் சொன்ன மாதிரி இருக்கவே இருக்காது. அதனால் இது வந்து வி வாண்ட் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தி மார்க்கெட். அதோட இன்னொரு இது என்னென்னா, எங்களுக்கு பேங்கிங் லைசன்ஸ் இல்லை. நாங்கள் எல்ஐசி பிகாஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஒரு பேங்கிங் லைசன்ஸ் வேணும்னா வாங்க முடியாது. அப்போது இந்த பேங்க்கை நாங்கள் 51% அக்யூர் பண்ணுறதுனால எங்களுக்கு பேங்கிங் லைசன்ஸ் வாங்கின மாதிரி எல்லாமே கிடைக்க போகுது. இது ஒரு இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய இடத்துல நாங்கள் வந்து சொல்லும்போது சார் சொன்ன மாதிரி ஓஎன்ஜிசிலாம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணும்போது மக்கள் வந்து என்ன இப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அந்த சமயத்தில் நினச்சாங்க. பட் ஆனால் நாங்கள் அதே இதை வந்து 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அதை விட நிறைய வித்து லாபம் சம்பாதிச்சிட்டோம். ஏன்னா லாபம் சம்பாதிச்சதும் நாங்கள் எல்லா ஏசி எப்பயுமே வெளியே சொல்லாது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து லாபம் சம்பாதிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி தான் சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ்லையும், அதே மாதிரி தான் ஐஓசிலையும். இந்த மாதிரி எங்கெங்கே ப்ராப்ளம் வருதோ அங்கெல்லாம் போய் ஹெல்பிங் ஹேண்டாக தான், அவங்களையும் வளர வைக்கிறோம், நாங்களும் வளர்கிறோம். இப்போ இந்த ஐடிபிஐ பேங்கை ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பத்தட்டிக்கல் ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்துட்டாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் இந்த 51% நேராக வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, சம்டைம் இது வந்து லிக்விடேஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஒரு கவர்மெண்ட் பேங்க் லிக்விடேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபாரினில் போச்சுன்னா அவங்க இந்தியாவை பற்றி என்ன நினைப்பாங்க? இது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். உடனே இந்தியாவுடைய ரேட்டிங்கும் குறைச்சிருவாங்க, அப்புறம் மணி ஃப்ளோ ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரிஸ் வில் பி ரெடியூஸ்ட். இட் இஸ் எ பிக் ப்ராப்ளம் ஃபார் தி இந்தியா. இப்போ நாங்கள் கை கோர்த்து ஐடிபிஐயை தூக்குறோம், நிச்சயமாக எங்களால் முடியும், ஏன்னா எங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் அந்த மாதிரி. அப்போது நாங்கள் எங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் த்ரூ ஐடிபிஐ பண்ணுறதுனால ஐடிபிஐயும் வளர்கிறோம், நாங்களும் வளர்கிறோம். இதை தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதில் ஜஸ்ட் டு ஆட் டு சார் சொன்னதில், இது வந்து இந்தியாவில் மட்டும் நிகழக்கூடிய விஷயம் இல்லை, மிக வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட 2008 வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் நெருக்கடி உருவான பொழுது அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய காப்பீட்டு நிறுவனம் ஏஏ அப்படிங்கிற அந்த நிறுவனமே கொலாப்ஸ் ஆனிச்சு. இங்கே வந்து நம்ம ஒரு கொலாப்ஸான நிறுவனத்தை இவங்க காப்பாற்றுறாங்க, அங்கே வந்து அந்த நிறுவனமே ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவான பொழுது அமெரிக்க அரசாங்கமே நேரடியாக தலையிட்டு அதற்கு வேண்டிய பணத்தை கொடுத்து அதை தூக்கி நிறுத்தினாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது கிரிட்டிசிசம்ங்கிறது வரும். 2008 சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்த பொழுது பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் 21,000 to 8,000 கீழே வந்தது, 3/2 காணாமல் போயிடுச்சு. அந்த சூழ்நிலையில் அன்னைக்கு பங்குச்சந்தையில் முதலீடு செய்த ஒரே பெரிய நிறுவனம்ங்கிறது ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தான். அன்னைக்கு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இவ்வளோ பங்குச்சந்தை விழுந்து கொண்டிருக்கும் பொழுது இவங்க முதலீடு செய்கிறாங்களேன்னு. வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீட்டு நிறுவனங்கள் எல்லாம் பங்குகளை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து அந்த 2008 அன்னைக்கு முதலீடு செய்த ஒரே நிறுவனம் வந்து எல்ஐசி. ஒரே ஆண்டில் 75% வளர்ச்சியை வந்து அந்த முதலீட்டின் மீது பார்க்க முடிந்தது அவர்களால். அது அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்கும்பொழுது பழசு மறந்து போயிடும். அவ்வளோதான். ஓகே சார், இப்போ நீங்கள் அறிமுகம் செஞ்சுருக்கிற இந்த திட்டத்தில் அசைன்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? எந்த பாலிசியிலும் அன்யூனிட்டி பாலிசியிலும் அசைன்மெண்ட்டே கிடையாது, ஆனால் இந்த பாலிசியில் மட்டும் உண்டு. இந்த அசைன்மெண்ட்லாம் என்னன்னாக்கா, இப்போ ஒருத்தர் பேங்க் லோன் எடுக்கிறார், இப்போ வந்து அவங்க கொலாட்ரல் செக்யூரிட்டி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த பாண்டை கொடுத்துட்டா போதும், ஸோ இட் கேன் பி மேட் அஸ் எ கொலாட்ரல் செக்யூரிட்டி. அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதனால் இந்த பாலிசி பெஸ்ட்டு ஃபார் தட் ஒன் ஆல்சோ. இப்போது மக்கள் வந்து எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் முகவரில் கேட்குறாங்க, எங்கள் பிரான்ச் மேனேஜர்ஸ் கேட்குறாங்க, நாங்கள் அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதுனால. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் வரவேற்பு நிறைய இருக்குது. அதனால் மக்கள் வந்து இந்த பாலிசியை எடுக்கணும். இது வாழும் போதும் சரி, நான் சொன்ன மாதிரி 3 generation பாலிசி, வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் எல்ஐசி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த பாலிசியை எடுத்து மக்கள் பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே சார், இந்த முதலீடு அதாவது ஜீவன் சாந்தி அப்படிங்கிற திட்டம் மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆலோசகராக நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அதிக வட்டி கொடுக்கக்கூடிய நிறைய திட்டங்கள் இருக்குது, ஆனால் அவர்களெல்லாம் ஒரு குறுகிய காலத்திற்கு, 3 ஆண்டு காலம், 2 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நீண்ட காலத்திற்கு அதுவும் உத்தரவாதமான ஒரு வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டங்கிறது மிக எனக்கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொருத்தருடைய ஓய்வு காலத்திற்கு திட்டமிடும் பொழுதும் எப்படி வந்து கொஞ்சம் அசட் அலோகேஷன் பண்ணும் பொழுது அதில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக இது நிச்சயம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
இப்பொழுது நீங்கள் அறிமுகம் செஞ்சுருக்கிற இந்த ஜீவன் சாந்தி திட்டமானது ஃப்யூச்சருக்கு எல்லாருக்குமே, அதாவது நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறது அளவுக்கும் ஃப்யூச்சரில் நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு முதலீடாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இது மேன்மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு எங்கள் நிகழ்ச்சியில் சார்பாக வாழ்த்துக்கள். பென்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஓய்வு காலங்களில் எவ்வளவு முக்கியம், அதற்கான பயன் என்ன என்பதை இந்த நிகழ்ச்சி மூலம் தெரிஞ்சிருப்பீங்க என்பதை நம்புகிறோம். உங்களின் தேவை கேட்டது போல எதிர்கால முடிவுகளை இப்போவே பரிசீலனை செய்யுங்க. இது எல்ஐசி வழங்கிய ஓய்வு காலம் நம்ம கையில் நிம்மதிக்கு உத்தரவாதம்.